செப்டம்பர் 11 இன்றைய புனிதர் புனித பாப்னூசியூஸ் என்பவர். 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர். எகிப்தில் பிறந்த இவர் பல ஆண்டுகள் பாலைவனத்தில் தனிமையில் வாழ்ந்து இறை அனுபவம் பெற்றவர். புனித அந்தோனியாரின் சீடராக இருந்தவர். கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கை காப்பாற்ற எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்தார். கிறிஸ்தவர்களை வேரோடு பெயர்த்தெடுக்க கங்கணம் கட்டி செயல்பட்ட மேக்ஸ்மினியூஸ் இவரின் ஆழ்ந்த விசுவாச செயல்பாடு கண்டு கொதித்தெழுந்தான். கிறிஸ்தவர்களின் அழுகையில் ஆனந்தம் கண்ட அவன் ஆயரையும் இழுத்து வரச் செய்தான். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொண்டதால் இவரின் இடது காலை உடைத்து முடமாக்கி வலது கண்ணையும் அரசன் தோண்டி எடுத்தான். மேலும் சுரங்கத்தில் கடின வேலை செய்ய வைத்து மகிழ்ந்தான். காலம் மாறியது, அமைதி நிலவியது. ஆயர் பாப்னூசியூஸ் தனது மறை மாவட்டத்திற்கு திரும்பி நல்ல ஆயனாக பணி தொடர்ந்தார். எகிப்தில் இறை தந்தையையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறை இயல்பு கொண்டவர்கள் இல்லை, மாறாக ஒத்த இறை இயல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியூஸ் தப்பறை வெகு வேகமாக பரவி வந்தது. இத்தப்பறையினருக்கு எதிராக பேரரசர் கான்ஸ்டன்டைன் 325ஆம் ஆண்டு ஜூன் 16 முதல் ஆகஸ்ட் 25 வரை முதல் நிசேயா சங்கத்தை கூட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உண்மைக்கான பயணத்தில் வரும் தடைகளை தாண்டினால் வாழ்ந்த வாழ்வின் பொருளை உலகிற்கு விட்டு செல்ல முடியும் என்பதை இப்புனித தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.